அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் பணம் ஈர்ப்பு விதிகளை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வந்தபொழுது டாக்டர் மசாரு எமாட்டோ அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீர்பரப்பு ஒரு பூமியிலே 75%, நிலப்பரப்பு 25%, அந்த நீர் என்பது 75% இருக்கின்றதுன்னா அதில் 98% வந்து உப்பு தண்ணீராக இருக்கின்றது, 2% வந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை வாய்ந்த தண்ணீராக இருக்கின்றது. இப்போ பண ஈர்ப்புக்கும் இந்த தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உப்பு தண்ணீர் என்ற ஒரு விஷயத்திற்கும் பணத்திற்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் தங்களுடைய வீட்டுக்கு புதிதாக வீடு கட்டி ஒரு கிரகவசத்துக்கு போகும்போது ஒரு மரக்கால உப்பும் இன்னொரு பாத்திரத்தில் மஞ்சளும் எடுத்துகிட்டு போவாங்க. மஞ்சள் என்பது கிருமி நாசினி, அன்டவுட்டபிளி. ஸோ நம்ம வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு போகிறது எந்த இஷ்யூவும் கிடையாது. எதுக்கு உப்பு எடுத்துகிட்டு போகணும்? உப்பு என்பது ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவல். இப்போ நம்ம வந்து இப்போ சொக்கலிங்கம் இருக்க, எனக்கு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், நாலு நல்ல விஷயங்கள் நினைப்பேன், நாலு கெட்ட விஷயங்கள் நினைப்பேன். இது போல் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அப்போ எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் பூமியில் சேர்ந்ததுன்னா எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் உலகம். அப்போ பூமியில் யாருமே வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும். நம்ம நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் உப்பு. அதனால தான் அந்த பூமியில் வந்து 98% வந்து கிடைக்கக்கூடிய நீரானது 100% வந்து 98% உப்பாக இருப்பதுக்கு காரணம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பணத்தை நீங்கள் வந்து இலகுவாக ஈர்க்கணும், பணத்தை நிறைய ஈர்க்கணும், பணம் நம்மக்கிட்ட நிறைய சேரணும் அப்படின்னு சொன்னால் உப்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும். உப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணால் என்ன பண்ணணும்? உப்பை வந்து கண்டிப்பாக திருடக்கூடாது, உப்பு இரவல் வாங்கக்கூடாது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு ஒரு பாக்கெட் கல் உப்பு ரொம்ப குறிப்பாக வாங்குவதை ஒரு மிக முக்கியமான வேலையாக ஒவ்வொருவரும் வைத்து கொள்ள வேண்டும். கல் உப்பு ஒரு பாக்கெட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 6-7 இல்லை 8:30 நீங்கள் உங்கள் வீட்டோட முதல் குழந்தைய அனுப்பிச்சு வாங்கலாம். இதனால் மூட நம்பிக்கை மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து இதன் பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்கின்றது. நான் ஒரு படித்த ஒரு அறிவாளின்னு சொல்ல மாட்டேன், படித்தவனாக நான் சொல்கின்றேன் இந்த விஷயத்தை. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கேட்டு உணர்ந்து ஆராய்ந்து அதன் பிறகு நான் வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் உங்கள் முன்னாடி இந்த விஷயத்தை வைக்கின்றேன். முதல் குழந்தை வைத்து வாங்கலாம், அல்லது வீட்டோட தலைவரோ தலைவியோ வாங்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்க வேண்டியது கட்டாயம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கல் உப்பு நிறைய சேர்ந்து விட்டது, ஏதாவது கோயிலில் அன்னதானத்தை கொடுத்துடலாம் மொத்தமாக. ஆனால் எந்த சூழ்நிலையும் உப்பு மட்டும் கடன் கொடுக்காதீங்க, கடனுக்கு வாங்காதீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்கள். ஒரு கல் உப்பு பாக்கெட்டு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பெரிய வெற்றியை குவிக்குமா, பெரிய வேலை பணத்தை ஈர்க்கும் ஈர்த்து கொண்டு வருமா, பணத்தை ஈர்க்க வல்லமை கொண்டதா அந்த கல் உப்பு அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இது வந்து அறிவியல் உலகத்தில் இருக்கோம் நம்ம, இதில் மெய்ஞானம் அப்படிலாம் விஞ்ஞானம்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது பகுத்தறிக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு தொக்கி நிற்கும்போது அந்த கேள்வி மட்டும் ஓரமாக வச்சுட்டு பிரபஞ்சத்தின் மேலே பாரத்தை போட்டு கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்குறத ஒரு வேலையாக வந்து வர வெள்ளிக்கிழமையிலேருந்து துவங்குங்கள். அதோடய பலாபலன்கள் நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் பேசக்கூடிய விஷயங்கள் பிடித்திருந்தால், இது வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 9962 9460 என்ற எண்ணிற்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த தகவல் வந்து நேரடியாக வர மாதிரி உங்களோட மொபைலுக்கு வரும் மாதிரி அலர்ட் வந்து செட் பண்ணிடலாம். நம்பர் 1 நம்பர் 2, அப்படி நீங்கள் இந்த ஒரு குரூப்பில் இணைகிற பட்சத்தில் எந்த ஃபார்வர்ட் மெசேஜஸையும் நன்றி, குட் மார்னிங், குட் நைட் மெசேஜும் கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னால் பணம் ஈர்ப்பு விதிகளே ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி, வந்து அடுத்தவங்க நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்ற ஒரு விதி தான். அதனால் அந்த விதிக்கேற்ப நீங்கள் அடுத்தவருடைய நேரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 9962 9460 என்ற நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பண ஈர்ப்பு விதிகள்
பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.